ஒன்றாம் தேதி ஊரடங்கை அமல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாளை மறுநாள் ஊரடங்கை அமல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. தொழிலாளர் தினம் பொது விடுமுறை என்பதால் மே 1 அன்று முழு ஊரடங்கு என்பது குறித்து தகவல் வெளியாகியிருந்தது. தற்போது மே 1 ஊரடங்கை அமல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், முழுமையான விவரங்களை பதிவு செய்யலாம். தமிழகத்துல உற்பத்தி செய்யக்கூடிய இந்த ஆக்சிஜனை வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்வது தொடர்பான செய்தித்தாள்கள் வந்த செய்தியின் அடிப்படையிலும், அதே போல ரெம்டிசிவர் மருந்து பற்றாக்குறை தொடர்பான செய்தித்தாள்கள் வந்த செய்தியின் அடிப்படையிலும் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன் வந்து வழக்கு எடுத்துக்கொண்டு விசாரித்து வருகிறது. இதுல கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தமிழக அரசு தரப்புல இங்க வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லை, ரெம்டிசிவர் பற்றாக்குறை இல்லை என்ற பல்வேறு விளக்கங்களை தெரிவித்தது. இருந்த போதிலும் நீதிபதிகள் அந்த நீங்கள் அந்த உரிய விளக்கத்தை தர வேண்டும் என்று தெரிவித்ததோடு, தேர்தல் நான் வாக்கு எண்ணிக்கை என்று என்னென்ன பாதுகாப்பு நடைமுறைகளை நீங்கள் பின்பற்றப் போகிறீர்கள், அது மட்டுமல்ல ஒருவேளை ஏதாவது பாதுகாப்பு குளறுபடிகள் இருந்தால் நாங்கள் அந்த தேர்தலை அந்த வாக்கு எண்ணிக்கை தள்ளி வைப்போம், ஜூன் மாதத்துக்கும் ஆகஸ்ட் மாதத்துக்கும் தள்ளி வைப்போம் எல்லாம் என்று எச்சரித்திருந்தார்கள். எனவே ஒரு விரிவான விளக்கம் தர வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்து தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த விசாரணையின் போது அரசு தலைமை வழக்கறிஞர் ஆஜராகி இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஒரு விரிவான அனைத்து தேர்தல் நடத்தப்பட்ட அனைத்து மாநிலங்களுடைய தலைமைச் செயலாளர்களுக்கும் ஒரு ஒரு கைட்லைன்ஸ் அது விதிமுறைகளை கொடுத்துள்ளதாகவும், அதுல வந்து ஒவ்வொரு அந்த வாக்கு எண்ணிக்கையின் போது கலந்து கொள்ளக்கூடிய வேட்பாளர்கள் மற்றும் அந்த அதிகாரிகள் மற்றும் முகவர்கள் அனைவருமே அந்த 48 மணி நேரத்துக்கு முன்பு கொரோனா பரிசோதனை கட்டாயம் எடுத்துக்கொண்டு அதற்கான சான்றிதழ் பெற வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். அது மட்டுமல்ல அந்த கூட்டம் பொதுமக்கள் கூட அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அதே போல அந்த வாக்கு எண்ணிக்கை மையத்துல போதுமான வெளிச்சம், இடைவெளி, கிருமி நாசினி தெளிக்கப்படும். அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களும் கிருமி நாசினியோடு தெளிக்கப்பட்டுதான் அந்த வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். அதே போல தபால் வாக்குகள் தனி அறையில் தான் எண்ணப்படும் என்றெல்லாம் தெரிவித்தார்கள். மேலும் வந்து அந்த கவச உடையும் வழங்கப்படும். அதே போல மாஸ்க் மற்றும் சானிடேஷன் பண்ணி அந்த அவர்களுக்கான ஃபேஸ் ஷீல்ட் என்று சொல்லக்கூடிய முகக்கவசம் அனைத்தும் வழங்கப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்கள். மேலும் வந்து மே 1 வந்து அந்த ஊரடங்கு அமல்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். ஏனென்றால் மே 1 விடுமுறை என்றால் ஊரடங்கு அவசியம் இல்லை என்று குறிப்பிட்ட அவர், இந்த 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான தடுப்பூசி முகாம் துவங்க உள்ளதால் அவர்களை தடுக்க முடியாது என்றும் குறிப்பிட்டார். அதே போல 2 குறித்தாலும் அவர்கள் தெளிவான அறிவிப்பு என்றால் அல்ல, ஏற்கனவே வழக்கம் போல சண்டே ஞாயிறு தோறும் ஊரடங்கு உள்ளதையும் அவர்கள் வந்து சுட்டிக்காட்டினார். ஆனால் வாக்கு எண்ணிக்கையின் போது முழுமையான ஊரடங்கு பிறப்பிக்கப்படுமா என்பதை ஒரு முழுமையாக அவர் வந்து தெரிவிக்கவில்லை. நாளை இது தொடர்பான விளக்கம் அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதையடுத்து நீதிபதிகள் இந்த பதிலை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள், ஊடகங்களை நீங்கள் எவ்வாறு கட்டுப்படுத்த போகிறீர்கள், ஏனென்றால் இது அந்த ஊடகங்கள் வந்து முக்கியம், அந்த செய்தியை சேகரித்து மக்களுக்கு தெரிய வேண்டியது முக்கியம், அவருடைய அங்கு அவர்கள் அந்த கட்டாயம் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அவர்கள் இருக்க வேண்டும், அதே சமயத்துல அவர்கள் அதிக அளவுல கூடும் போது அவர்களுக்கு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீர்கள், அவர்களை எப்படி கட்டுப்படுத்த போகிறீர்கள் என்பது குறித்தெல்லாம் நாளை வந்து விளக்கம் அளிக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மூத்த வழக்கறிஞர்கள் தரப்புல பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக மதுரை MP வெங்கடேசன் அளித்த அந்த அறிக்கையின்படி இங்க வந்து உரிய படுக்கை வசதிகள் இல்லை, குறைவாக உள்ளது, 2 தான் போதுமானதாக இருக்கும் என்பது குறித்து மூத்த வழக்கறிஞர் NGR பிரசாத்தும் சுட்டிக்காட்டினார். அதே போல மூத்த வழக்கறிஞர் P வில்சனும் படுக்கைகள் இல்லாமல் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள், நோயாளிகள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள், படுக்கைகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் வந்து தெரிவித்தார். அதற்கு தலைமை நீதிபதி, இது தொடர்பாக ஏற்கனவே பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அதனுடைய விடுதிகள் எல்லாம் மூடப்பட்டுள்ளது, அவையிட்டெல்லாம் படுக்கைகளாக மாற்றுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அண்மை தகவலுக்கு நன்றி ரமேஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.